அனைவருக்கும் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் செயல் வந்து இரண்டு பேரை வரவேற்க தயாராக இருக்கிறது. அந்த இரண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் இருக்கக்கூடிய ப சிதம்பரம் அவர்களும், இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், இரண்டு பேருக்கு வந்து திகார் செயல் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ற செய்திகள் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் மீடியா நிதி முறைகேடு வழக்கில் வந்து தன்னுடைய அதிகாரத்தை, நிதி அமைச்சர் என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 305 கோடி வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்ற திட்டம் வந்து உங்களுக்கே தெரியும். அது மூலம் அமலாக்க கல்வியும் வழக்கு நடைபெற்றிருக்கு. அந்த அமலாக்கத்துறை வந்து அவங்களுக்கு வந்து சிபிஐட்ட சொல்லி அது மூலம் வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு அந்த செய்திகள் உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. திரு ப சிதம்பரம் அவரை அரெஸ்ட் பண்ண போகிறப்ப அவர் சேவரேறி குதிச்சு பின்பக்கம்லாம் போய் காங்கிரஸ் காரிய கமிட்டியில் போய் உட்காந்து திருப்பி அவரை போய் தேடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாடகம் மறைமாரி தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. போன மாதம் ஆகஸ்டில் அரெஸ்ட் பண்ணி அக்டோபர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 நாட்கள் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு இடையில் அவர் ஜாமீன் ஒரு இதில் கிடச்சி திருப்பி வந்து அவர் நிதி மோசடி வழக்கு செஞ்சுருக்கான்னு சொல்லி அடுத்த வழக்கு போட்டு அவருக்கு ஜாமீன் வராமல் கிட்டத்தட்ட 100 நாள் அவர் வந்து வெளியே வந்தார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்எஸ் நிதி முறைகேடு வழக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களும் தயாரிக்கப்பட்டு அமலாக்கத்துறை மூலம் நேரடியாக நம்மளுடைய நீதிமன்றத்தில் வந்து டிஜிட்டல் முறையில் பாஸ்வேர்டோடையும் டிஜிட்டல் முறையில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. யார் நீதிபதினா அஜய்குமார் குஹர் அப்படின்ற நீதிபதி முன்னால் தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார், அஜய்குமார் குஹர் நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு இது வந்து அசெப்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் காகித வடிவில் இது நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து அமலாக்கத்துறை வந்து ஏற்றிருக்காங்க, சிபிஐயும் ஏற்றிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டவன அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு கிளி வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கப்பட்டு குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால், நீதிபதி மூலம் கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டால் இரண்டு பேரும் நேரடியாக திகார் ஜெயிலுக்கு தான் போகணும். இன்கேஸ் இப்போ வந்து ப சிதம்பரம் எம்பியாக இருக்காரு, அவர் ராஜ்யசபா எம்பியாக உள்ளே இருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் வந்து இப்போ நடந்த தேர்தலில் வின் பண்ணி அவரும் எம்பியாக இருக்கார், இரண்டு பேர் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்க திகார் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை வந்தால் இரண்டு பேருடைய எம்பி பதவியும் பறி போகும். அப்போ இவ்வளோ நாள் என்ன, இவ்வளோ இப்போ எல்லாமே இந்த ஐஎன்எஸ் மீடியா நிதி முறைகேடு வழக்கில் வந்து ப சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரம் மட்டும்தான் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, அவருடைய ஆடிட்டர், அவருடைய கணக்கு வழக்கில் பார்க்குங்கன்ற பாஸ்கர் ராமன்ற ஆடிட்டர் பேரையும் சேர்த்துருக்காங்க. இப்போ 3 பேருக்கும் வந்து திகார் ஜெயிலில் வந்து வரவேற்க ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் டைம்னா, எந்த ப்ரீத்திங் டைம்னா, இப்போ வந்து டிஜிட்டல் வடிவில் பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறையும் சிபிஐயும். இப்போ அவங்க நீதிபதி கேட்டதுனால காகித வடிவில், அதாவது பேப்பர் வைஸ் அவங்க நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் நீதிபதி கேட்டதுனால, அந்த டிஜிட்டல்லேருந்து அந்த பேப்பர் வைஸ் தாக்கல் பண்ணி கோர்ட்டு திறக்கிற அந்த இன்பிட்வின் கேப் மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரீத்திங் டைம். இன்கேஸ் இந்த குற்றப்பத்திரிகள் தாக்கப்பட்டு விட்டது, இது வந்து காகித வடிவில் தாக்கப்பட்ட பிறகு இது வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் இரண்டு பேருடைய பதவியும் பறிப்போம், இரண்டு பேரும் நேரடியாக திகார் ஜெயிலுக்குள்ள தான் போகணும். அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இரண்டு பேருக்குமே சமமாக நடக்கும். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வந்து இரண்டு பேருமே ஒரு சாமானிய குடிமகனோ ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிர்வாகிகள் இருந்தால் கூட காங்கிரஸ் வந்து கண்டுக்காமல் போகும். ஆனால் இரண்டு பேருடைய பதவி, இப்போ வந்து அமலாக்கத்துறை மீது தாக்கப்பட்ட இந்த நிதி மோசடி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய வீரியம் வந்து ஆராயப்பட்டு கோர்ட் மூலம் அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டால் இரண்டு பேருடைய எம்பி பதவியும் காலாவதியாகும். அப்போ வந்து நம்ம காரைக்குடியில் இருக்க ஒரு, ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு எம்பி பதவி போவோம், ராஜ்யசபாவில் இருக்க எம்பி பதவியும் போயிட்டுன்னா புதுசாக அதுக்கு ஆட்கள் வர வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்து ப சிதம்பரம் மட்டும், இப்போ வந்து ப சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரம் மட்டும் ஒரு பயத்தில் இல்லை, ஒட்டுமொத்த காங்கிரஸே இப்போ பயத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸில் ஒவ்வொருத்தரும் இழந்துக்கிட்டே வராங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களை இழந்துட்டாங்க, பல எம்பிஸ் இழந்துட்டாங்க, இருக்கிற ரெண்டு பேர் நம்ம இழக்கணுமா, இங்கே காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 பேரில் ஒன்று போச்சுன்னா அவங்களுக்கு இதுதான். இது மட்டும் இல்லாமல் ப சிதம்பரம் அவர்கள் வந்து எப்படியாவது வழக்கில் வந்து ஏதோ ஒரு தகுதித்துவம் பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப அவர் நினைக்கவே இல்லை, இந்த கொரோனா பீதியில் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த விஷயமும் நடக்கலை, எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை இது, ஸோ எந்த வேலையும் நடக்கலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் சும்மா இருக்காருன்னு அவர் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அமலாக்கப்புரியும் சிபிஐயும் தெளிவாக வேலை செய்து அவங்க ப சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரமும் எதிர்பார்க்காத வரவில் நீதிமன்றத்தில் டிஜிட்டல் முறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன் சொல்கிறேன்னா, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்கிற மாதிரி இது இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக 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 இங்கே குற்றம் செய்த குற்றவாளிகள் வெளி உலகத்தில் சேர்ந்து தான் வந்து குற்றமற்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, பழிவாங்க நோக்கில் வந்து பாஜக அரசாங்கம் செயல்படுகின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியே இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் குற்றம் செய்யப்பட்டவர் தான் சொல்லி உங்கள் குற்றத்துக்கான ஆதாரங்களை தயார் பண்ணி அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்றி வந்து வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் டிஜிட்டல் முறையில். ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரோன்னா, கூடிய விரைவில் இப்போ
முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். கூடிய விரைவில் திகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு இரண்டு பேர் இங்கே தயாராக இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்தியாவில் இரண்டு எம்பி பதவி போவதுக்கும் தயாராக இருக்குது. எப்பொழுதுமே வந்து மக்களை வந்து ஏமாற்றி கொண்டு சொத்தை சம்பாரித்து கொண்டு சொத்தை சம்பாரித்து கொண்டு இரண்டு பேர் வந்து திகார் ஜெயில் போகிறதுக்கான வழிமுறைகளை வந்து நீ கோர்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சொல்லலாம் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்டால் உடனே ஜெயிலுக்கு போடுவாங்களா, அப்படி கிடையாது. குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 50% அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படணும். ஆதாரம் இல்லாமல் சிபிஐவும் அமலாக்க பிரிவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் முறையிலிருந்து காகித பேப்பர் வைஸ் இருந்து அவங்க தாக்கல் பண்ணுற அந்த டைம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த பிரீத்திங் டைம். அதற்குள்ள வந்து இவங்க டிஜிட்டல் முறையிலிருந்து பேப்பர் வைஸ் அவங்க தாக்கல் பண்ணப்பட்டு நீதிபதி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா இவர்கள் இரண்டு பேரும் குற்றவாளிகள் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இரண்டு பேரும் நேரடியாக திகார் ஜெயில் தான் போகணும். அதற்கான தயார் நிலையில் எல்லாரும் இருக்கிறதாவது இணையதளத்தில் செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கொரோனாவால் கோர்ட் நடக்கலை, கொரோனாவால் சிபிஐ வேலை செய்யலை, கொரோனாவால் அமலாக்கத்திற்கு வேலை செய்யலைன்னு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த ப சிதம்பரம் அவர்களுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் இந்த டிஜிட்டல் முறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது ஒரு மரணடி. இரண்டு பேருமே ஒரு கிளியில் இருக்கிறதாக தான் இணையதளத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, புத்தகத்திலையும் வந்துட்டு இருக்கு. நாமும் அதுதான் சொல்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye. Signing off, Raghavi. Like, share and subscribe to Smiley Ramesh.